ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை நீங்கள் முன்னாடி கேட்டிருப்பீங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, அவங்களுக்குன்னு ஒரு 6 மாதம் குழந்தை அண்ட் அவங்க வீட்டில் ஒரு நாயும் இருக்கும். இது ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும், பட் இது ரொம்பவே நல்ல நாய். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை இதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் என்ன ஆகுனா, அவங்க வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அண்ட் அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் வந்துடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குழந்தையும் நாயையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. இந்த பெண்மணி வெளியே போயிட்டு அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து அவங்க கதவை திறக்கும் போது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, வீடெல்லாம் ஒரே ரத்த ரத்தமாக இருக்கு. அப்புறம் அந்த நாயை கவனிச்சா நாயோட வாய் முழுவதும் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. கூடவே அவங்க குழந்தை இருந்த ரூமையும் போய் கவனிக்கிறாங்க, முழுசா ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இதை பார்த்துதான் அந்த பெண்மணிக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க வீட்டு நாய் வந்து அவங்களோட குழந்தைய கடிச்சிருச்சு அப்படின்னு. ஆத்திரம் அடைஞ்ச அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கட்டையை எடுத்து அந்த நாயை ஜோரா அடிக்கிறாங்க. அவங்க எவ்வளவு வேகமா அடிக்கிறாங்கன்னா, அந்த அடி தாங்க முடியாம அந்த நாய் அந்த இடத்துல செத்து போயிருது. இதை பண்ணிட்டு அவங்க அவங்களோட குழந்தைய நோக்கி போய் பாக்குறாங்க. அவங்களோட குழந்தை ரொம்பவே அமைதியா படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த குழந்தை பக்கத்துல பார்த்தனா ஒரு பாம்பு இருந்திருக்கு. அந்த பாம்பை இந்த நாய் கடிச்சு சாகடிச்சிருக்கு. அந்த காரணத்தினாலதான் அவங்க வீட்டுல அதிகமான இடத்துல வெறும் ரத்தமா இருந்திருக்கு. ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனல் தான், ரியல் கிடையாது. ஆனா உண்மை என்னன்னா, மனிதர்கள் அதிகமான நேரத்துல இது மாதிரி எமோஷன்ஸ் ஆயிடுறாங்க. எமோஷனல் பேசிஸ்ல நம்ம நிறைய வாட்டி இர்ரேஷனல் டிசிஷன்ஸ் எடுத்துடுறோம். நீங்களும் நிறைய வாட்டி இது மாதிரி நோட் பண்ணிருப்பீங்க. ஆட்கள் ரொம்பவே எமோஷன் ஆயிட்டாங்கன்னா அவங்க கோவத்துல அதிகமான தருணத்துல ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான விஷயம் எல்லாம் செஞ்சிடறாங்க. எதனா போட்டு உடச்சிடுவாங்க, இல்ல சில நேரத்துல கொலை கூட பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஏன் நடக்குது? ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாவை ஃபாலோ பண்றாங்க. அதுதான் த லா ஆஃப் இர்ரேஷனாலிட்டி. The law of irrationality என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஹியூமன்ஸ் இருக்கோம்ல, நம்ம வந்து ஒரு ரேஷனல் கிரியேச்சர் இல்லை, ஒரு எமோஷனல் கிரியேச்சரா. எப்போ நம்மளோட எமோஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி தருணத்தில் நம்ம தப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகிருது. நீங்களே இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே, எப்பவுமே கோவத்துல ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கக்கூடாது. அதே போல எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது எந்த ப்ராமிஸும் பண்ணக்கூடாது. அதே போல நீங்க ரொம்பவே சோகமா இருந்தா அந்த மாதிரி டைம்ல நீங்க எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அது ஏன்னா, நம்ம எமோஷன்ல ரொம்பவே தப்பான டிசிஷன்ஸ் எடுத்துருவோம். இதுதான் நம்ம சுபாவம், இதுதான் நம்ம ஹியூமன் நேச்சர். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹியூமன் நேச்சர் இருக்குல்ல, நம்மளோட சுபாவம் இருக்குல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இது உங்களோட பிசினஸ் ரிலேட்டடான விஷயமா இருக்கலாம், இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான விஷயமா இருக்கலாம், இல்ல நீங்க யாரா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி. நீங்க கூட அதிகமா பாத்திருப்பீங்களா, ஸ்கூல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் மட்டும் ரொம்பவே அட்ராக்டிவா இருப்பான். எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சரா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஈவன் கேர்ள்ஸ் கூட பாத்தீங்கன்னா இவரை தான் ரொம்பவே அதிகமா பிடிக்கும். இது மாதிரி ஏன் ஆகுது? ஏன்னா அவரோட நேச்சர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். அப்படி நீங்களும் உங்களோட லைஃப்ல மேற்கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட பிசினஸ் வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல உங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அதிகமா டெவலப் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்போ நீங்க ஹியூமன் நேச்சரை பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். சோ இந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக இன்னைக்கு நான் த லாஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் பை ராபர்ட் கிரீன் இந்த புக்ல இருந்து ஏகப்பட்ட அமேசிங்கான விஷயம் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அட்லீஸ்ட் இந்த வீடியோல உங்களுக்கு 8-9 லாஸ் வந்து ஷேர் பண்ண போறேன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் செகண்ட் லா. இந்த புக்கோட செகண்ட் லா என்னன்னா, த லா ஆஃப் ரோல் பிளேயிங். ஒரு ஜாப்பனீஸோட ஃபேமஸான ப்ராவர்ப் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர்கிட்ட 3 types ஆஃப் ஃபேஸஸ் இருக்குமா. ஒரு ஃபேஸ் உலகத்துக்கு காமிப்பாங்க, அண்ட் ஒரு ஃபேஸ் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் காமிப்பாங்க, அண்ட் இன்னொரு ஃபேஸ் வெறும் அவருக்கு மட்டும் தான் தெரியும், அதை யார்கிட்டயும் காமிக்க மாட்டாங்க. நீங்களும் அதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து 2 விதமான லைஃப் வந்து லீட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து ரீல் லைஃப், இன்னொன்னு வந்து ரியல் லைஃப். ரியல் லைஃப்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்டிங் பண்ணுவாங்க. டைரக்டர் அண்ட் ஸ்டோரி எந்த பிரகாரம் இருக்கோ அது மாதிரியே அவங்க ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிப்பாங்க, அண்ட் அந்த கேரக்டர் போலவே அவங்க பர்ஃபார்மன்ஸும் பண்ணுவாங்க. அதே அவங்களோட ரியல் லைஃப் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரியல் லைஃபை விட ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அண்ட் இந்த விஷயத்தான் ஆத்தர் நம்மளுக்கு இந்த லா வழியா புரிய வைக்க பாக்குறாங்க. இங்க பாருங்களேன், இந்த சோசியல் மீடியா டைம்ல, இந்த இன்டர்நெட் பீரியட்ல மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு ஃபேக் லைஃபை மத்தவங்களுக்கு காமிக்க முயற்சி பண்றாங்க. எப்பவுமே அவங்களோட பெஸ்ட் சைட், எப்பவுமே ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, சில நேரத்துல செலிபிரிட்டிஸ் பாத்தீங்கன்னா நார்மலா உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அவங்க சோகமா கூட இருக்கலாம். பட் ஆனா கேமரா வந்த உடனே அவங்க ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாருக்கும் கை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எதனா ஒரு தருணத்துல அவங்களோட ஒரு ஃபேக்கான செல்ஃபை காமிக்க பாக்குறாங்க. வேணா அவங்க உள்ளுக்குள்ள ரொம்பவே சோகமா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கலாம், பட் ஆனா வெளிப்படையா பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. இது வெறும் ஆக்டர்ஸ் மட்டும் இல்ல, இன்னைய காலகட்டத்துல எல்லாருமே அதிகமான மக்கள் இது மாதிரி தான் இருக்க முயற்சி பண்றாங்க. நீங்களும் சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க, எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஒரு பெர்ஃபெக்ட் செல்ஃபை வந்து காட்டுறதுக்காக முயற்சி பண்றாங்க. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் பாருங்க, நான் எங்கெல்லாம் போறேன் அப்படின்ற மாதிரி காமிச்சுப்பாங்க. பட் அவங்களோட ரியாலிட்டி பாத்தீங்கன்னா அது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அண்ட் நம்ம எல்லாருமே இந்த விஷயத்த பத்தி ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இங்க பாருங்க, மேக்ஸிமம் எல்லாரும் என்ன முயற்சி பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே அதிகமா அவங்க எப்பவுமே பெஸ்ட் பாசிபிள் ஸ்பாட்லைட்ல இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே கான்பிடண்டா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும், ரொம்பவே ஹம்பிளா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும், எப்பவுமே கரெக்டான விஷயம் சொல்ற மாதிரி எப்பவுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, பேசிக்கா என்னன்னா அவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்டா ஒரு ஐடியல் பர்சன் மாதிரி காமிச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. பட் உண்மையில என்னன்னா, அவங்க
உள்ள இருந்து வேற ஒரு மனிதரா இருப்பாங்க. இன் ரியாலிட்டி அவங்க அவ்வளவு ஹம்பிளா அவ்வளவு கான்பிடண்டான பர்சனா இருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த விஷயத்த நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா அப்பதான் நம்ம மத்தவங்களை ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்க முடியும். அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். இங்க பாருங்க, எப்பவுமே இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா மனிதருக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும். அவங்களோட உண்மையான ஃபேஸ் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க ஒரு நல்ல பிசினஸ் பர்சனா ஆக முடியும். ஏன்னா நிறைய வாட்டி பிசினஸ்ல என்ன ஆகுனா மேல இருந்து பார்க்க ஆட்கள் ரொம்பவே செமையா இருப்பாங்க, பட் ஆனா உள்ள இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா அது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அதே போல ரிலேஷன்ஷிப்லயும் பாத்தீங்கன்னா மேல இருந்து பாக்கிறதுக்கு ரொம்பவே செமையா இருப்பாங்க, உங்களை பத்தி ரொம்பவே நல்லா பேசுவாங்க, உங்களுக்கு பாராட்டுவாங்க. ஆனா உண்மையில அவங்களோட மறுபக்கம் பாத்தீங்கன்னா உங்களை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிருக்கலாம். சோ இதனால நீங்க இந்த லாவை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமன்ஸ் எப்பவுமே அவங்களோட பெஸ்ட் காமிக்க தான் முயற்சி பண்ணுவாங்க, பட் ஆனா அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அது உண்மையா இல்லாம கூட போகலாம். அடுத்த போயின்குள்ள போறதுக்கு முன்னாடி, நேத்து நான் ஒரு புக் படிச்சிருந்தேன், யூ கேன் வின்னு சொல்லிட்டு. வெற்றியாளனா இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த புக்ல வெலா வரியா விளக்கி இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த புக்கோட ஃபுல் புக் சம்மரி வந்து குக்கு எஃப்எம் அப்ளிகேஷன்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் கேட்டு பாருங்க, செம்ம லைஃப் சேஞ்சிங்கான ஒரு புக்கு. இப்போ நீங்க குக்கு எஃப்எம்ல மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 199 rupees மட்டும்தான் அக்ஷய் 15 கூப்பன் கோடை யூஸ் பண்ணும்போது. இது மட்டும் இல்லாம குக்கு எஃப்எம்ல பயோகிராபி, மோட்டிவேஷன், லவ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரியில 5000 hours மேலான கண்டென்ட்ஸ் இருக்கு. சோ கட்டாயம் குக்கு எஃப்எம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அக்ஷய் 15 கூப்பன் கோடு யூஸ் பண்ணி 1 இயருக்கு 199 rupees மெம்பர்ஷிப் எடுத்து இந்த ஒரு ஆடியோ புக்கை, யூ கேன் வின்ன்ற ஆடியோ புக்கை ஃபர்ஸ்ட் வந்து கேட்டு பாருங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நம்ம பார்க்க போற அடுத்த லா, தி லா ஆஃப் கம்பல்சிவ் பிஹேவியர். போன லால இருந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், அதிகமான தருணத்துல எப்படி தெரியுதோ அது அப்படி இருக்கிறது கிடையாது. அண்ட் இந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையில நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தர் கூட சேர்ந்து ஒரு வேலையை செய்ய வேண்டியது இருக்கும். அது ஒரு பிசினஸா இருக்கலாம், இல்ல எதனா ஒரு வேலையா இருக்கலாம். பிகாஸ் அந்த பர்சன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணிருக்கலாம். ஆனா அதிகமான தருணத்துல உண்மை என்னவா இருக்குன்னா அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி இருக்காது. ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா நான் கூட இது மாதிரி நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். நானும் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து இது தெரியும் அது தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி காமிச்சுப்பாங்க. பட் இன் ரியாலிட்டி அவங்க கூட வந்து வேலை செய்ய போகும்போது தான் தெரியும் நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் இவர் என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரோ. அது மட்டும் இல்ல, மார்க்கெட்ல வந்து அவரை பத்தி வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அது உண்மை இல்ல, அது நிஜமே எல்லாமே போய் தான். சோ நீங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒருத்தரோட ரெப்யூட்டேஷன், அந்த மேல இருக்கிற இமேஜ் இருக்குல்ல, அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகக்கூடாது. அதுக்கு பதிலா நீங்க எதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும்னா ஒரு பர்சனோட கேரக்டரை பார்த்து. ஈவன் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த காலகட்டத்துல ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் உள்ள பர்சன் பார்க்கறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா கோல்டு மாதிரி ரொம்பவே ரேர், பட் ஆனா இன்வேல்யூபிளா இருக்கு. அதாவது மக்களுக்கு வந்து இவங்களோட வேல்யூ பத்தி தெரியாது. அப்படி நீங்க யார் கூட வேலை செய்யணும்னா, அப்படியே அவங்களோட உண்மையான ஒரு ரூபத்தை நீங்க பாக்கணும்னா, அப்போ நீங்க அவங்களோட கேரக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க இதை கவனிக்கணும், எப்போவாவது அட்வர்சிட்டிஸ் அதாவது ப்ராப்ளம்ஸ் வரும்போது அப்போ அந்த நபர் இதை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு, அந்த விஷயத்துக்கு அவர் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாரு, எப்படி மத்தவங்க கூட இன்டராக்ட் பண்றாரு, அவரோட பேஷன்ஸ் என்ன, அவரோட எபிலிட்டி டு லேர்ன் என்ன, இந்த விஷயங்க ஆக்சுவலா அவரோட கேரக்டரை வந்து காமிக்கும். ஏன்னா மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் கொஞ்ச நேரத்துக்கு தான் அவங்களோட ஃபேக்காக வந்து நடிக்க முடியும். எதனா ஒரு ப்ராப்ளம் வரட்டும், அப்போ அவங்களோட அந்த ஃபேக்னஸ் இருக்குல்ல அது உடஞ்சி போயிடும். அப்போ நீங்கள் அவங்களோட ரியல் ஃபேஸை பார்க்க முடியும். ஸோ இனி நீங்கள் எப்பவுமே மற்றவங்கள அவங்களோட கேரக்டரை வச்சு ஜட்ஜ் பண்ணணும், ப்ளஸ் அவங்களோட கம்பல்சிவ் பிஹேவியர் வச்சோம். இங்கே பாருங்களேன், எப்பவுமே ஒருத்தருக்கு ஒரு கம்பல்சிவ் பிஹேவியர் இருக்கும். கொஞ்சம் தருணத்துக்கு வேணும்னா அவங்க ஃபேக் பண்ணிக்கலாம், பட் எப்போ நீங்கள் அவங்களோட கேரக்டர் ரொம்பவே டீப்பாக அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அவங்களோட ஃபேக்னஸ் வந்து மறைஞ்சு போயிடும். அண்ட் அவங்களோட ரியாலிட்டி உங்களுக்கு நல்லா புரிய வரும். அண்ட் கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து தூரமாக இருக்கணும், நீங்கள் ஹைப்பர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் இருப்பாங்களே அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணும். லைக் எந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிபி, இந்த மாதிரி ஆட்கள் மேக்ஸிமம் அவங்க எப்பவுமே தப்பிச்சு இருக்கணும்னே பார்ப்பாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்சனலைசர்ஸ், எப்பவும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ரொம்பவே பர்சனலாக எடுத்துப்பாங்க, மற்றவங்க சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் அதுலேருந்து ரொம்பவே குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராமா பண்ணுறவங்க, லைக் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் ட்ராமா பண்ணிட்டு எப்பவுமே அவங்க மேலே அட்டென்ஷன் எடுத்துன்னு வர பார்ப்பாங்க. எப்பவுமே இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் உள்ள பர்சனை நீங்கள் யாரா பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்து மேக்ஸிமம் தள்ளி இருக்க பாருங்க. ஏன்னா கேரக்டர் பார்த்தீங்களா இது நிஜமா ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் உள்ள பர்சன் கிடைச்சா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள உங்க கூடவே வச்சுக்க பாருங்க. பிளஸ் நீங்க இதையும் கவனிக்கணும், உங்களோட செல்ஃப் கேரக்டரும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
வெல், உங்களோட கேரக்டர் நீங்க எப்படி பில்ட் பண்ண முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா? அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சம புக் இருக்கு, த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள். அதுல ஆத்தர் சொல்றாரு, எப்பவுமே பர்சனாலிட்டி இருக்குல்ல அது வந்து ஃபேக்கா இருக்கும், பட் ஆனா உள்ள இருக்கிற கேரக்டர் இருக்குல்ல அது ரொம்ப உண்மையா இருக்கும். இந்த ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி இன் லாங் டேர்ம் உங்களுக்கு அதிகமான சக்சஸ் தரும். நெக்ஸ்ட் லா வந்து த லா ஆஃப் கோவிட்டஸ்னஸ். இந்த லால ஆத்தர் என்ன சொல்றன்னா, த பிரசன்ட் அண்ட் ஆப்சென்ட் இருக்குல்ல, இது ரொம்ப பெரிய பிரைமல் எஃபெக்ட் இருக்கு ஹியூமன் மேல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே இந்த மாதிரி ஆளை பார்த்துருப்பீங்க, எப்பவுமே ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க, எப்பவுமே உங்க கூடவே உங்களை ஒட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கே ரொம்ப சஃபகேட் ஆகிடும். அதே இன்னொரு பக்கம் ஒரு பர்சனோட ஆப்சன்ஸ் இருக்குல்ல, அது நம்மள நிறைய வாட்டி கஷ்டப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ட்ரிப்ல போறீங்க, அந்த ட்ரிப்ல போகும்போது நீங்க இஷ்டப்படுற நபர் அப்படி உங்க கூட இல்லைனா சில நேரத்தில் உங்களுக்கு இது மாதிரியே தோணலாம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்சனை நம்ம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்த விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது எதுனா, த கான்ஸ்டன்ட் நீட் ஆஃப் டிசையர். நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய வாட்டி, இந்த குழந்தை பசங்கள்லாம் மார்க்கெட் எங்கன்னா போகும்போது அப்படி எதனா ஒரு டாலர்லாம் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பார்த்த உடனே இது மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அம்மா எனக்கு இது வேணும், எனக்கு இந்த பொம்மை வேணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி அடம் பிடிச்சி ரொம்ப அழுகுவாங்க. அண்ட் ஃபைனலி அவங்க அம்மா அப்பா வந்து இந்த டாலை வந்து வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா ஒன்று ரெண்டு நாள் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை தூக்கி போட்டுருவாங்க, அதை உடச்சிடுவாங்க. ஸோ பேசிக்லி என்னன்னா, அவங்களோட டிசையர் இருக்குல்ல அது வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் என்ன ஆகுனா, அவங்க அடுத்த பொம்மையை பார்த்து போயிடுவாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சிமிலர்லி இது எல்லா ஹியூமன்ஸ் கிட்டையும் நடக்கும். நீங்களும் நம்மளோட லைஃப்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஒரு டிசைர் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் செகண்ட் டிசைர் வரும், அதுக்கடுத்து தேர்ட் வரும், லைக் இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட டிசைர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் லா இருக்கு. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, நீங்க எதனா ஒரு விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸை ரொம்ப அதிகமாக்கணும்னா, இங்க பாருங்களேன் நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட வந்து இந்த டிசைர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். லைக் நீங்க உங்க அரௌண்ட் ஒரு மிஸ்ட்ரி கிரியேட் பண்றீங்க, எப்பயுமே உங்களை ரொம்பவே ரேரா வச்சுக்கிறீங்க, இந்த விஷயம் உங்களை ரொம்பவே டிசைரபிளா ஆக்கிடும். இந்த பாயிண்ட் ஹியூமன்ஸ்க்கும் ஒர்க் ஆகும், அண்ட் நிறைய வாட்டி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒர்க் ஆகுது. நீங்களா மார்க்கெட்ல பாத்திருப்பீங்க, எதுனா ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ரேரா இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகுனா, மக்கள் வந்து அது பின்னாடியே வந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்களும் நிறைய வாட்டி பாத்திருப்பீங்களா, எதுனா ஒரு யூனிக் பீஸ் ஆஃப் ஆர்ட்டா இருக்கும், நம்மளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு விஷயமாவே இருக்காது, பட் ஆனா சில பேருக்கு வந்து அது ரொம்பவே இம்பார்ட்டன்டா தெரியும், அது பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரைஸ் அதிகமா வச்சு வாங்கிடுவாங்க. அது ஏன் அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்கன்னா, அது ரொம்பவே ரேரா இருக்கு, அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, அதோட காப்பீஸ் வந்து அதிகமா இருக்காது. சோ திஸ் மேக்ஸ் தி திங் சோ டிசைரபிள். இதே பிரின்சிபல் பாத்தீங்கன்னா பல தடவை பிசினஸ்ல அப்ளை ஆகும். கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே லிமிடெட் டைம் ஆஃபர் வைப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ப்ராடக்டோட டிசைரபிலிட்டி இருக்குல்ல அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். இந்த லாவும் ரொம்பவே பவர்ஃபுல். இந்த சேம் விஷயம் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைக்காலஜி ஆஃப் பெர்சுவேஷன் புக்லயே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லா வந்து த லா ஆஃப் டிஃபென்சிவ்னஸ். இங்க பாருங்களேன், மேக்சிமம் ஆட்களுக்கு அவங்க லைஃப் வந்து ரொம்பவே ஹார்ஷா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கஷ்டமான வாழ்க்கையை வந்து வாழறதுக்காக அவங்கள ரொம்பவே ஒரு காம்படிட்டிவா மாத்திப்பாங்க. அவங்க நேச்சர் என்னவா மாறிடும்னா, எப்பவுமே அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க, அண்ட் அவங்க வாழ்க்கை கூட போராடிக்கிட்டு இருப்பாங்க, எப்பவோ அவங்களோட வார்த்தைகளை முன்னெடுத்து செல்வாங்க, கூடவே எப்பவும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அதிகமாக செய்வாங்க. இதே வேற யாருன்னா, அவங்கள வந்து பர்சுவேட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட எதனா ஒரு விஷயம் சொல்றதுக்காக முயற்சி பண்ணாங்கன்னா, அப்போ அவங்க ரொம்பவே டிஃபென்சிவ் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆயிடுவாங்க. அண்ட் இது ஒரு பெரிய ஹியூமன் நேச்சர். நீங்க கூட பார்த்துருப்பீங்க, மேக்சிமம் ஆள்கிட்ட வந்து நீங்க வந்து பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப டிஃபென்சிவ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்றது? வெல், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள். இந்த புக்ல சொல்லியிருக்காங்க, வெல் நீங்க தேன் கூட இருந்து தேன் எடுக்கணும்னா, அதுக்கு நீங்க அந்த பொருளை வச்சு அந்த தேன் கூட அடிச்சு உடைக்க வேண்டாம், பதிலா உங்க கையை வச்சு பொறுமையா அதுல இருந்து தேன் எடுங்க. அதாவது பேசிக்கலி நீங்க ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு வேலை வந்து வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க அவங்கள வந்து ரொம்ப அக்ரெசிவா அப்படி திடுக்குன்னு வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. நீங்க அவங்க கிட்ட வந்து அமைதியா அன்புடன் வந்து சொல்லணும். ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே நீங்க மற்றவங்களோட பிலீஃப்காக அவங்களை அட்டாக் பண்ணக்கூடாதான், அவங்கள ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்க்கு வந்து தள்ளக்கூடாது, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிரில்லியன்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு வேலை வாங்கணும்னா, அப்போ நீங்க அவங்க கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை பத்தி வந்து அவங்க கிட்ட அதிகமாக பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆள் வந்து சேரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, அப்போ நீங்க அவங்களோட முன்னாடி வாழ்க்கையை பத்தி நீங்க வந்து சொல்லலாம், எப்படி அவங்களோ அவங்களோட முன்காலத்துல வந்து சின்ன சின்னதான உதவிங்க எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு. நீங்க எப்பனா யாருன்னா ஒருத்தர் அவங்கள ரொம்பவே நோபல் அண்ட் அல்ட்ரஸ்டிக் ஃபீலிங் வந்து கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரியான செயல் அவங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபான ஃபீலிங் கொடுக்கும், அவங்களோட டிஃபென்சிவ்னஸ் வந்து ரொம்பவே லோவர் பண்ணிடும். ஸோ இதனால அந்த நபர் வந்து உங்க பேச்சை கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாயிடும். அடுத்த லா, த லா ஆஃப் செல்ஃப் சாபட்டேஜ். ஒரு விஷயத்துல வந்து படிச்சேன், இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த உலகத்தை பாக்குறாங்க. அவங்க எந்த விதமான கண்ணாடி வந்து போட்டிருக்காங்களோ அந்த விதமா இந்த உலகம் தெரியும். அப்படி ஒரு நபர் வந்து நெகட்டிவிட்டியான கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு, ரொம்பவே ஃபியர்ஃபுல், ரொம்ப பயந்துட்டு இருந்தாருன்னா, அவருக்கு எப்பவுமே மத்தவங்களை பார்த்தா பயம் தான் அதிகமா இருக்கும். இந்த நபர் எப்பவுமே மத்தவங்களோட நெகட்டிவிட்டி தான் வந்து பாப்பாரு, அதிகமா அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாரு. எதனா ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா கூட அதுல வந்து எதனா ஒரு தப்பை வந்து கண்டுபிடிப்பாரு, எல்லா விஷயத்துக்கும் மத்தவங்களை வந்து பிளேம் பண்ணுவாரு, எப்பவுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுக்கவே மாட்டாரு. காலம் போக்கல இது வந்து அவங்களோட ஆட்டிடியூடாவே மாறிடும். ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா,
எப்படின்னா நம்ம ஆட்டிடியூட வந்து ரொம்பவே ஃபியர்ஃபுல் பயந்துகிட்டு வந்து மற்றவங்களை நான் வந்து பார்த்தோன்னா அப்ப என்ன ஆகுனா காலம் போக போக நம்ம மற்றவங்களை வந்து ரொம்ப நெகட்டிவா தப்பா பார்த்து பார்த்து நம்மளோட ஆட்டிடியூடு அதே மாதிரி மாறிடும். நம்மளே பார்த்தா ஒரு நெகட்டிவ் பர்சனா மாறிடுவோம். அதுக்கப்புறம் மற்றவங்க வந்து நம்மள தப்பா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க எதிர்க்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அப்படி இருந்திருக்காது. நீங்க வந்து ஒரு கோமான பர்சனா இருந்திருப்பீங்க, நீங்க அவங்கள வந்து ஒரு கோமான பர்சனா நினைச்சிட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ நீங்க எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். மேக்ஸிமம் டைம் ரொம்ப பாசிட்டிவிட்டியோட இருங்க. உங்களுக்குள்ள மற்றவங்களுக்கான டாலரன்ஸை வந்து அதிகமாக வளர்த்துக்கணும். நீங்க மற்றவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறீங்களோ மற்றவங்களோ உங்களை அந்த அளவுக்கு மதிப்பாங்க. அதே போல நீங்க எந்த அளவுக்கு வந்து டிஃபென்சிவா இருந்து மற்றவங்க கிட்ட பேசுறீங்களோ மற்றவங்களோ உங்ககிட்டயும் அதே அளவுக்கு டிஃபென்சிவா நடந்துப்பாங்க. நெக்ஸ்ட் லா வந்து தி லா ஆஃப் நார்சிசிசம். இங்க பாருங்க, ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதே இன்னொரு மாதிரியான ஆள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களை வந்து யாருமே அதிகமான மக்களுக்கு பிடிக்காது. யூஸ்வலா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, லைக் எந்த மாதிரியான பர்சன்ஸ்ல எல்லாருக்கும் வந்து ரொம்பவே பிடிக்குதோ அவங்க எந்த மாதிரியான ஆட்களா இருப்பாங்கன்னா எப்பவுமே யூஸ்வலா அவங்க வந்து அவங்க மேல ரொம்ப அதிகமா போக்கஸ் பண்ண மாட்டாங்க, மத்தவங்களை பத்தி தான் அதிகமா யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலேஜ்ல வந்து ஒரு பையன் இருக்கிறான், அவன் எப்ப வந்தாலும் அவனை பத்தியே வந்து ரொம்ப பெருமையா வந்து பேசிட்டு இருப்பான். நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், நான் இந்த மாதிரி ஆளு, நான் அந்த மாதிரி ஆளு அப்படின்னு அவன் எப்பவுமே பாத்தீங்கன்னா அவனை பத்தியே வந்து பேசிட்டே இருப்பான். இப்ப எதனா ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, நீங்க எதனா ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஆனாலும் வந்து அவன் பேசி சுத்தி சுத்தி அவனை பத்தியே வந்து மேல போக்கஸ் எடுத்துட்டு வந்துருவான். அப்படியே அவனே வந்து பெரிய ஆளா காமிச்சுக்கிட்டு அவனோட லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பான். லா ஆஃப் நார்சிசிசம் வந்து என்ன சொல்லுதுன்னா, எல்லா ஹியூமன் பீங்ஸும் பாத்தீங்கன்னா செல்ஃபிஷா இருப்பாங்க, அதிகமா பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி தான் யோசிப்பாங்க. பட் ஆனா இந்த விஷயத்த வந்து ரொம்ப அதிகமா செஞ்சோம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணிட்டு இருந்தோம், அப்ப நம்ம நார்சிசிஸ்ட் ஆயிடுவோம். எந்த ஒரு நபர் எல்லா விஷயத்தையும் அவரு கூட வந்து சேர்த்துக்கிட்டு எப்பவுமே அவங்கள பத்தியே வந்து அதிகமா பேசிட்டு இருக்காரோ இந்த மாதிரி நபரை யாருக்கும் வந்து பிடிக்கிறதில்ல. எப்பவுமே எந்த மாதிரியான நபர் வந்து அதிகமா பிடிக்கப்படும்னா அவங்கள விட்டுட்டு அதிகமா மத்தவங்க மேல போக்கஸ் பண்றவங்க. இன்ஃபேக்ட் ஆதர் பாத்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் நார்சிசிஸ்ட் பத்தி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல் நார்சிசிஸ்ட். இவங்க எந்த மாதிரியான ஆட்கள் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணணும் பாப்பாங்க. லைக் நீங்க பேசுற விஷயம் வந்து அவங்களுக்கு ரிலேட்டடா இருக்கோ இல்லையோ எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்டே வந்து அந்த கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்றதுக்கு பாப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிட்லர் இல்ல நார்த் கொரியோட பிரசிடென்ட் கிம் ஜாங். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா தியரட்டிக்கல் நார்சிசிஸ்ட். இவங்க என்ன மாதிரியான ஆட்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே மத்தவங்களோட அட்டென்ஷன் வந்து வாங்குறதுக்காக இவங்க எதனா ஒரு டிராமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் நார்சிசிஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி கப்பிள்ஸ்க்கு நடுவில் வந்து பார்க்க கிடைக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்க சொல்றத வந்து கரெக்ட் அப்படின்னு காமிக்க பாப்பாங்க. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தி நார்சிசிஸ்ட். இவங்க எந்த மாதிரி ஆள் தான், எஸ் அஃப்கோர்ஸ் அவங்கள பத்தி ரொம்ப அதிகமாக வேல்யூ பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு தெரியும் மற்றவங்களாம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அவங்கள வந்து எவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அண்ட் மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்கள விட மற்றவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. இதனால என்ன ஆகுனா எதிர்க்கு இருக்கிற ஆட்களுக்கு வந்து இவரை வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரியான ஒரு பர்சன் ஆகணும், ஹெல்த்தி நார்சிசிஸ்ட். அப்போ நீங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அமேசிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்போம். அண்ட் இந்த எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா தான் கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் வந்து ஆன் பண்ணிக்க வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.